வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாடல் டெஸ்ட்டு பதினஞ்சு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி மாடல் டெஸ்ட்டு பதினாலு வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காதவங்க வீடியோ லிங்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஜாப் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஒரு எக்ஸாம் கூட வரல ஸோ அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு கால்ஃபர் ரொம்ப நிறைய வந்திருக்கு அது சம்மந்தமாக நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ அப்லோட் இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் படேல் ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள நகரம் ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள நகரம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அமிர்த சரஸ் வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்ற புத்தகம் வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்ற புத்தகம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனந்த மடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடைபெற்ற எந்த காங்கிரஸ் கமிட்டியில் பிளவு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடைபெற்ற எந்த காங்கிரஸ் கமிட்டியில் பிளவு ஏற்பட்டது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சூரத் இந்திய தேசிய சேனையை நிறுவியவர் யார் இந்திய தேசிய சேனையை நிறுவியவர் யார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் லோக்மானியா என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் லோக்மானியா என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே பாலகங்காதர திலகர் அகாலி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அகாலி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் யார் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்சி வினோ பாபாவே ரிப்பன் பிரபுவின் மிகப்பெரிய சாதனை இது ரிப்பன் பிரபுவின் மிகப்பெரிய சாதனை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தல சுயாதி வேதம் என்பது எந்த மொழிச்சொல் வேதம் என்பது எந்த மொழிச்சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்சி சமஸ்கிருதம் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த இடம் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த இடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பீகார் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கி தொழுததாக கருதப்படுகிறது சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கி தொழுததாக கருதப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தட்சசீலம் தட்சசீலம் தற்போது எந்த பகுதியில் அமைந்துள்ளது தட்சசீலம் தற்போது எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வடமேற்கு பாகிஸ்தான் ஐநா சபையின் எந்த அமைப்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது ஐநா சபையின் எந்த அமைப்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி யுனெஸ்கோ அமைப்பு யாருடைய ஆட்சி காலத்தில் அறிவின் ஒளி ஊட்டமும் விரிவாக்கமும் கல்வியின் நோக்கமாக இருந்தது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முஸ்லிம்களின் ஆட்சி காலம் டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இல்துமேஸ் அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்தவர் யார் அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜா ஜெய்சிங் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அகோபிலா மடத்தை நிறுவிவர் யார் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அகோபிலா மடத்தை நிறுவிவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்ரீ ராமானுஜர் இடைக்காலத்தின் பிற்பகுதியில் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் இடைக்காலத்தின் பிற்பகுதியில் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் ஆன்சர் பற்றின ஆப்ஷன் சி ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் தமிழகத்தில் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் ஆன்சர் பற்றின ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியை நிறுவியவர் யார் இந்தியாவின் முதல் பெண்கள் பள்ளியை நிறுவியவர் யார் ஆன்சர் பார்த்தினா ஆப்ஷன் டி ஜோதிராவ் பூலே சாவித்ராய் பூலே ரெண்டு பேர் தான் வந்து இருப்பாங்க சமண மதமும் புத்த மதமும் வாழ்ந்த காலத்திலே கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர் யார் சமண மதமும் புத்த மதமும் வாழ்ந்த காலத்திலே கல்வி கற்ற பெண்ணாக இருந்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மணிமேகலை பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என்ற பாடலை பாடியவர் யார் பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர் சிலிர்க்கும் சிங்கமே என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் பத்தின ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் மணிமேகலை யாருடைய மகள் மணிமேகலை யாருடைய மகள் ஆன்சர் பத்தின ஆப்ஷன் சி மாதவியுடைய மகள் தான் மணிமேகலை இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டியால் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு முத்தலட்சுமி ரெட்டியால் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதன் முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு முதன் முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த குழு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே ஹண்டர் குழு இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளி நிறுவப்பட்ட இடம் இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளி நிறுவப்பட்ட இடம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்சனியே மராட்டிய மாநிலம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மூவாலூர் ராமவர்தம் அம்மையார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து மாடல் டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ்